ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் இளையவதனி. நம்ம இன்றைக்கி கூட்டாஞ்சோறு சேனலில் புளிக்குழம்பு வைக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். வாங்க எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். நான் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம், ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு ரெண்டு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. நான் புளிக்குழம்புக்கு ரெண்டு கத்திரிக்காய், ஒரு முள்ளங்கி, ஒரு முருங்கைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். புளிக்குழம்புக்கு முள்ளங்கி போட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து குழம்புக்கு தேவையான புளி கரைசலை ரெடி பண்ணிப்போம். நான் புளியோட ஒரு தக்காளி, அப்புறம் குழம்பு மிளகாத்தூள் எல்லாமே போட்டு சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வந்து தேவையான உப்பை வந்து இந்த புளி கரைசல்லே சேர்த்து போட்டு கரைச்சி வச்சுப்போம். இப்போ நம்ம பேன் சூடானோன்னே எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெயை ரொம்ப சூடாக விடாதீங்க, அப்புறம் நம்ம வெந்தயம் போட்டு தாளிக்கணும். ரொம்ப சூடாயிடுச்சுன்னா வெந்தயம் போட்டோடனே கருகிடும். அதனால் ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வெந்தயத்தை ஆட் பண்ணிப்போம். வெந்தயம் கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஆகட்டும். வெந்தயம் லைட்டாக ப்ரௌன் ஆகிடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் பச்சை மிளகாவையும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிப்போம். வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம உப்பு வந்து ஏற்கனவே புளி கரைசலில் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் இங்கே லைட்டாக ஆட் பண்ணால் போதும். வெங்காயம் இப்போ ஓரளவுக்கு நல்லாவே வதங்கிடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கின அப்புறம் நம்ம அரிஞ்சு வச்ச காய்கறிகளை ஆட் பண்ணிக்கலாம். காய்கறி வந்து முடிஞ்ச அளவுக்கு எண்ணெயிலேயே நல்லா கொஞ்சம் வதக்கிக்கிட்டோன்னா நம்ம சீக்கிரம் வெந்துடும் காய். காய் எண்ணெயிலேயே ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம லைட்டாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். காய் நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க புளிக்கரைசலை இதில் ஆட் பண்ணிப்போம்.
குழம்பு நல்லாவே கொதி வந்துருச்சு. இதை கொஞ்சம் சுண்டு வச்சு நம்ம இறக்கிக்கலாம். அவ்வளோதாங்க, புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் வேணுங்கிறவங்க தேங்காய் அரைச்சி ஊற்றி இறக்கிக்கலாம். நான் வந்து தேங்காய் சேர்க்கலை. இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ளே செய்யக்கூடிய ஒரு டிஷ் தான் இது. புளிக்குழம்புங்கிறது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கூட்டாஞ்சோறு சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.